Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B form. Apply now. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. தமிழகத்தில் 900,000 அதிகமான சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் உள்ளன. சுமார் 2 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது. அதிமுக ஆட்சியில் 2015 உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 16,532 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2019 3,501 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாயிலிருந்து முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன. கோவிட் காலத்தில் பொருளாதார பாதிப்பிலிருந்து தொழில்களை மீட்க 13,500 கோடி அவசர கால கடன் வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் பொருளாதார மந்தநிலை, மூலப்பொருள் விலை உயர்வு, திமுகவினர் அராஜகம் என சிறு குறு நடுத்தர தொழில்துறை அல்லாடிக் கொண்டிருக்கிறது. மின்கட்டண உயர்வால் பெரும் பாதிப்பில் உள்ளன. மின்கட்டண உயர்வால் பொருட்களின் அடக்க விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு மக்களின் தலையில்தான் விழுகிறது. வாங்குவோர் எண்ணிக்கை குறைந்ததால் சுமார் 25% தொழிற்சாலைகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. டாலர் சிட்டியான திருப்பூர் டல் சிட்டியாக மாறிவிட்டது. இந்த பெருமை முதல்வர் ஸ்டாலினையே சேரும். தொழில்துறையினர் ஸ்ட்ரைக் நடத்தியும் திமுக அரசு விழித்துக் கொள்ளவில்லை. சிறு குறு நடுத்தர தொழில்களை குழி தோண்டி புதைக்கும் நோக்கில் செயல்படுவது கண்டனத்துக்கு உரியது. தொழில்துறைக்கான மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்.